ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் அதிகாரம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏற்கனவே பல அதிகாரங்களை குறித்து நாம் தியானித்து விட்டோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான அதிகாரம், ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம். அந்த அதிகாரத்திலிருந்து தான் மற்ற அதிகாரங்கள் செயல்படுகிறது. இந்த பூமியில் உள்ளவர்களை ரெண்டு பாகமாய் பிரிக்கலாம். ஒரு பக்கம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், மறுபக்கம் இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவி அவருடைய பிள்ளைகளாக ஆகிறவர்கள். ஆகவே முதல் அதிகாரம், எப்பொழுது நாம் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டோமே, அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். உங்களுடைய வீட்டில் மூணு பிள்ளைகள் இருக்கலாம், நாலு பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை, ஒரு கர்சனை, உங்களை நல்ல சாப்பாடு கொடுக்கணும், படிக்க வைக்கணும், லைஃப்பில் செட்டில் பண்ணணும். உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறதில்லை, உங்களுடைய பிள்ளைகள் மேலே அக்கறை செலுத்துகிறீர்கள். அதுபோல தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாலும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள், அவரை தாப்பனாய் ஏற்றுக்கொண்டவர்கள் சாத்தானுடைய வழிகளை விட்டு கர்த்தருடைய வழிகளுக்கு திரும்பும் போது அவர் தம்முடைய நாமத்தை நெற்றியிலே தரிக்கிறார், அவருடைய பிதாவாய் மாறுகிறார். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை கொடுக்கிறார். இது ரொம்ப விசேஷமானது. நான் கர்த்தருடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினருடைய சுதந்திர வாழி என்று சொல்லும்போது அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ரெண்டாவது, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிசாசுகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறார், பிசாசை துரத்துகிற அதிகாரம் கொடுக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையை கொடுக்கிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார், பிசாசின் சகல கிரிகளின் மேலும் ரெண்டாவது அதிகாரம் கொடுக்கிறார், மூன்றாவது அதிகாரம் நோய்களை கட்டளையிட்டு நோய்களை குணமாக்குகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியில் இருந்தபோது அவருடைய ஊழியத்தில் மூன்றில் ரெண்டு பகுதி நோய்களை குணமாக்குகிற ஊழியத்தை, நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திறந்தார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாய் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை நாம் செய்யும்படி நமக்கு அந்த அதிகாரத்தை தந்தருளுகிறார். நான்காவது அதிகாரம் சாத்தானை கட்டுகிற அதிகாரம், கட்டுகிற அதிகாரம், அவனுடைய கிரியைகளை கட்டுகிற அதிகாரம், அவன் செயல்படாமல் தடுக்கிற அதிகாரம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை சுதந்தரித்து கொள்ள முடியாது. ஆகவே சில காரியங்களை நாம் கட்டித்தான் ஆக வேண்டும். சிலருடைய கணவன் அவன் மனைவியை புறக்கணிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். கணவன் மேல் மனைவி அத்தியாரம் எடுத்து உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகார வல்லமை நான் கட்டுகிறேன், கட்டக்கூடிய ஒரு அதிகாரம். மனைவியினுடைய தாறுமாறான வாழ்க்கைக்கு கணவன் பொறுப்பெடுத்து அந்த ஊதாரித்தனத்தை கட்டுகிற ஒரு அதிகாரம். பிள்ளைகளுடைய செயல்கள் மேல் பெற்ற ஒரு அதிகாரம் எடுத்துத்தான் ஆகணும். மனம் போல பிள்ளைகளை போய் நடந்து விட ஒப்பு கொடுத்து விட முடியாது. ஆகவே பிசாசை கட்டுகிற அதிகாரம். ஐந்தாவதாக, அதற்கு அடுத்தபடியாக கட்டவிழ்க்கிற அதிகாரம். பிசாசு 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்க வேண்டியதில்லையா? கட்டப்பட்ட மக்களை பார்க்கிறோம், சூனிய கட்டுகள், மரண கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள், சில வியாதிகளே சாத்தானுடைய கட்டுகளாய் வருகிறது. விசேஷமாக கேன்சர் நோய் ஒரு சாத்தானுடைய கட்டு.
இந்த கட்டில் இருக்கிறவர்களை நாம் அவிழ்த்து விட வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரியம். ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லும்போது ஏசாயா 61 அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவருடைய கட்டை அவிழ்க்கவும் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு 6 அதிகாரமாக இயற்கையின் மேல் தேவ பிள்ளைகளுக்குரிய அதிகாரம், அதை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஒருவேளை நேரம் கிடைக்கும் என்றால் மரணத்தின் மேல் உள்ள அதிகாரத்தையும், ஜாதிகள் மேல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தையும், எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஆகவே ஆதியாகமம் 1:26 வாருங்கள். ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பின்பு தேவன், பின்பு தேவன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்துக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறதை அதிலே பார்க்கிறோம். அந்த பின்பு என்றால் என்ன? அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை வாசித்தால், தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அது நல்லது என்று கண்டார். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊறும் பிராணிகள் எல்லாம் தங்கள் ஜாதி ஜாதிப்படியே தங்களுடைய குட்டிகளை போட்டன, பலகி பெருகின. சிங்கம் ஒரு நாளும் பூனை குட்டியை போடவில்லை, சிங்க குட்டியை போட்டு சிங்கத்தின் வம்சத்தை பெருக செய்தது. ஆண்டவர் இந்த மிருகங்களெல்லாம் குட்டி போட்டு பெருகுகிறதை, அதனுடைய வம்சங்களை உருவாக்குகிறதை பார்த்த பின்பு அவருக்குரிய எண்ணம் வந்தது. இந்த வரிக்குதிரை, அருமையான வரிக்குதிரை குட்டிகளை போடுகிறது, ஏன் பரலோகத்தில் இருக்கிற நான் எனக்கு ஒரு சந்ததி இந்த பூமியில நான் உண்டாகக்கூடாது? மிருகத்தின் சாயலில் அதன் குட்டி இருக்கிறது போல தேவ சாயலிலே தேவனுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் தேவனுக்கு இருக்கிற ஆளுகையையும் ஏன் மனுஷனுக்கு கொடுத்து ஒரு மனுஷனை உண்டாக்க கூடாது என்ற தீர்மானத்திற்கு வந்தார். பூமியிலே மிருகத்துக்கு மிருகம் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது, தகப்பனுடைய முகசாயலை தன்னுடைய குட்டி வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய சாயலை ஏன் மனுஷனுக்கு நாம் கொடுக்கக்கூடாது? அவருடைய சாயல் என்றால் என்ன? அவருடைய ரூபம் என்றால் என்ன? அவருடைய சாயல் என்பது அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தை குறிக்கிறது. ரூபம் என்று சொல்வது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், நம்மை போல நமக்கு ஆளுகை அதிகாரம் இருக்கிறது போல மனுஷரையும் நம்முடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்து நாம் அவர்களுக்கு அவர்களை ஏன் சிருஷ்டிக்க கூடாது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த பூமியிலே மனிதனை ஒரு இளவரசனை போல, ஒரு ராஜா அரசாளும் போது இளவரசனை ஏற்படுத்துவது போல, பட்டத்து இளவரசனுக்கு தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பது போல, பூமியில் உள்ள கண்ட்ரோல் சாவிகள், பூமியில் உள்ள பரலோகத்தின் திறவுகோள்கள், அந்த அதிகாரத்தை ஏன் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது?
ஆகவேதான் அவர் அந்த சாயலையும் ரூபத்தையும் கொடுத்து, நீதான்ப்பா இந்த உலகத்தின் அதிகாரங்களை நிலைப்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்குகளை நிலைப்படுத்துவதை உன்னுடைய கைகளில் கொடுக்கிறேன், உன்னை இந்த பூமிக்கு இன்சார்ஜாய் நான் வைக்கிறேன், பரலோக காரியங்களுக்கு பரலோக தேவன் இன்சார்ஜாக இருக்கிறார், அங்கே இருந்து அவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகிறார், அதே நேரம் பூமியில் மனுஷன் ஆளும்படி பூமியில் உள்ள சகல வல்லமைகள் மேலும் அவனுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார், அவர் அதிகாரம் கொடுக்கிறார். மீண்டும் 26 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் ஒன்று சமுத்திரத்தின் மச்சங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் உண்டு என்பதை இன்றைக்கு நான் அதை குறித்து பேசுகிறேன். எதின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார்? கடலினுடைய மச்சங்கள் மேல். ஹாங்காங் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அங்கே டால்பின்களை எப்படி மனிதன் பழக்கி வைத்திருக்கிறான், ஒரு டால்பின் என்ற பெரிய மீனின் மேல் ஒருவன் ஏறி உட்கார்ந்து சவாரி செய்ததை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். மிருகங்களையும் கூட பழக்கி விடுகிறான், ஆனால் கடல் மீனை அவன் பழக்குகிறதை பார்க்கும்போது தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரம். ஆகவே முதலாவது சொல்லுகிறார், சமுத்திரத்தின் மச்சங்களையும், இரண்டாவது ஆகாயத்து பறவைகளையும். பக்கத்தில் தெரு கழு குன்றம் என்று நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்களோ தெரியல. இந்த மலையின் மேலே நூற்றாண்டு காலமாய், எத்தனையோ நூற்றாண்டுகள் கழுகுகள் வருகிறது, மனிதன் கையிலிருந்து சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு போகிறது. ஆகாயத்து பறவைகளையும் கூட மனிதன் பழக்கிவிட்டான். ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். 26 வசனத்திலும் அதே காரியத்தை வாசிக்கிறோம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆண்டவர் இவ்வளோ காரியத்தின் மேல் இயற்கையின் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதே காரியத்தை தான் சங்கீதம் 8 நீங்கள் வாசிக்க முடியும். 8 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனையும் மாத்திரம் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அநேக மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது, நீர் அவனை தேவ குமாரனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தது தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு சற்று சிறியவர்களாய் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த தேவ தூதர்கள் என்று உருவாக்கப்பட்டவர்களை பூமியிலுடைய மனிதர், அவருடைய பிள்ளைகள் அதிகாரத்தை செலுத்தும்படி தேவ தூதர்களை நமக்கு ஒத்தாசையாய் கொடுத்தார். தேவ தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுத்தார் என்று எபிரேயர் 1:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:7 வசனம் என்று நினைக்கிறேன், அவருக்கு பயந்தவர்களை அவருடைய தேவதூதன் இறங்கி பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:11, உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். பெரிய பெரிய தேவதூதர்கள்,
பராக்கிரமமுள்ள தேவதூதன் நிமிடத்திலே பல மைல் வேகமாய் ஒளியினுடைய வேகத்தில் பறந்து செல்லுகிறவர். ஒரு தேவதூதனை அனுப்பின போது அவன் ஆசீரியரின் பாளையத்துக்குள்ளே புகுந்து எசேக்கியா ராஜாவுக்கு ரதமாய் படையெடுத்து வந்த 185,000 பேரை சங்கரித்து போட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த பராக்கிரமமுள்ள தேவதூதர்களே, அவரை துதியுங்கள் என்று தாவீது சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவதூதர்களை நமக்கு வேலைக்காரர்களாக, பணிவிடை ஆவிகளாக, நம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்தும்படி அவர்களை நமக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போல, ஒரு மந்திரியின் கீழாக எப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பார்களோ அதுபோல ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அவர்களை பணிவிடை ஆவிகளாய் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆளுகையை செயல்படுத்துவதற்கு ஒரு மண்ணில உருவாக்கம் பட்ட மனிதனுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் சங்கீதக்காரன் வியந்து, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்று காரியங்கள். முதல்ல அத்தாரிட்டி, அதிகாரம். ரெண்டாவது ஆளுகை. மூன்றாவது இந்த பூமியின் மேல நமக்கு ஒரு இன்சார்ஜ், ஒரு திறவுகோலை ஆண்டவர் தந்திருக்கிறார். மட்டுமல்ல, ராஜாதி ராஜாவினுடைய கையில் உள்ள முத்திர மோதிரத்தை எடுத்து நம்முடைய கையில் போட்டு சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய ஃபேக்டரியை செய்து அதை நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆஃபீஸர் அந்த திறவுகோலை கொடுத்தது போல, இந்த ஃபேக்டரியில் உள்ள எல்லா மிஷினையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நீ தான், இதில் உள்ள அவ்வளவு எம்ப்ளாயிஸையும் நியமிக்க வேண்டியது நீ தான், எல்லா மிஷினும் சரியாய் ஓடுகிறதா கண்காணிக்க வேண்டியது நீ தான், உன்னை இந்த உலகத்துக்கு இன்சார்ஜாய் வைத்திருக்கிறேன், அந்த சாவியை, இந்த உலகத்தின் ஆளுகையில் உள்ள சாவியை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, மீண்டும் அதே 1 அதிகாரத்துக்கு நாம் திரும்பும்போது இந்த ஆளுகை கொடுத்த பின்பு சொல்லுகிறார், பின்பு தேவன், 29 வசனம், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைக்கும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இப்பொழுது அடுத்த அதிகாரத்தை சொல்லுகிறார். முதல்ல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஓரும் பிராணிகள் மேல் அதிகாரம் கொடுத்தவர், இயற்கையின் மேல் கொடுத்தவர். அடுத்தபடியாக சொல்லுகிறார், சகல பூண்டுகள், சகல மரங்கள், கனிகள், விருட்சங்கள், அந்த விதையை உங்களுக்கு கொடுத்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வித்து அமைந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய விதை. நீங்கள் தெய்வீகமானவர்கள், தேவனால் அங்கீகாரம் பெற்றவர்கள், ஆளுகையை பெற்றவர்கள், அதிகாரத்தை பெற்றவர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களுக்குள்ள தன்னுடைய விதையை ஊன்றினார். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு விதையை போல இருக்கிறார். 1 பேதுரு 4:14, மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் ஒரு விதையை போல. ஆண்டவர் பல மார்க்கங்களை உண்டு பண்ணினார். அந்த ஒவ்வொரு பழத்துக்குள்ள அந்த இனிமையான சாருடைய அவ்வளவு கனிகளை மனிதனுக்கு உண்டாக்கினார். அந்த கனிக்குள்ளே விதையை வைத்தார், விதையை வைத்தார். உங்களுக்குள்ளே அந்த அதிகாரம் என்கிற விதையை வைத்திருக்கிறார். இன்னொரு விளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் பெருகுகிறார்கள், அந்த விதை அவர்களுக்குள்ளும் ஊன்றப்படுகிறது.
வேடிக்கையாய் சொல்லுவார்கள். ஒரு ஆரஞ்சு பழத்தில் மரத்தில் எவ்வளவு பழங்கள் இருக்கிறது என்பதை எண்ணிவிடலாம். ஆனால் ஒரு ஆரஞ்சு விதைக்குள்ளே எத்தனை ஆயிரம் ஆயிரமான மரங்கள் தோன்றப்போகிறது, எத்தனை கோடிக்கணக்கான பழங்கள் உருவாகப் போகிறது, அதை நீங்கள் எண்ணி முடியாது. ஆகவே ஆண்டவர் தம்முடைய விதையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அது அதிகாரம் என்கிற விதை, அது ஆளுகை என்கிற விதை. நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பணும். அதை சொல்லிவிட்டு அடுத்த அதிகாரத்துக்குள் நீங்கள் வாருங்கள். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி. ஏன் மண்ணினாலே உருவாக்கினார்? தேவ தூதர்களை எல்லாம் மகிமையினாலே உருவாக்கினார், ஜோதி பிரகாசத்திலிருந்து உருவாக்கினார். ஆனால் அவர்கள் பெருமையடைந்து பாவம் செய்து விட்டார்கள். ஆகவே ஆண்டவர் ஒரு முன்னெச்சரிக்கையாக மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினாராம், உருவாக்கி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அவனுடைய நாசியில ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதினார். தேவனுக்குள்ளே உள்ள ஒரு பகுதியை மனுஷனுக்குள்ளே ஊதி அவனுக்குள்ளே வைத்தார். பரலோக ராஜாதி ராஜாவின் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை சுவாசத்தின் மூலமாக, ஊதுதலை மூலமாக அவனுக்குள்ளே கொண்டு வந்தார். அதை அவன் ஜீவாத்மாவா மாறினார். அவனுக்குள்ளே ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வந்தது. சுவாசமும் ஜீவனும் அவனுக்குள்ளே இணைந்ததினாலே அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவாசம் உங்களுடைய நாவில் இருக்கும் மட்டும் இந்த உலகத்தில் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த சுவாசம் தானாய் உங்களுக்கு கிடைத்ததல்ல, ஆண்டவரே பர்சனலாய் வந்து எந்த மிருகத்துக்கும் பறவைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை நமக்கு செய்தபடியால் நம்முடைய சுவாசம் நமக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள ஆத்மாவை உருவாக்குகிறது, அழியாத ஆத்மாவை உருவாக்குகிறது. சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஒரு நாளும் அழியாதது. உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்த ஆவி ஒரு நாளும் அழியாதது, ஒரு விதையை போல இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 8:11 வாசிக்கும் போது விதைக்கிறவனுடைய ஓமை ஆண்டவர் அதில் சொல்லுகிறார். விதை தேவனுடைய வசனம், விதை தேவனுடைய வசனம். உலக பிரகாரமாய் ஒரு கனிக்குள்ளே ஒரு விதையை வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வேத வசனத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? நமக்குள்ளே விதையாக அவருடைய வார்த்தையை, நமக்குள்ளே விதையாக அவருடைய வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். எதற்காக? ஆண்டவர் பேசினது போல நீங்கள் அதிகாரமுள்ளவர்களாய் பேசும்படி விதையாகிய தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். தாவீதராக சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடி கர்த்தருடைய வார்த்தையை எனக்குள்ளே வைத்து வைத்தேன். நல்ல மனுஷன் தன்னுடைய உள்ளமாகிய நல்ல பொக்கிஷ சாலையில் தேவனுடைய வார்த்தையை வைத்து வைக்கிறான். அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் அதிகாரத்தை செயல்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த வார்த்தையினாலே சாத்தானை அதட்டுகிறோம். ஒரு அதிகாரமுள்ள ஒரு ராஜாவானாலும் அதிகாரத்தை செயல்படுத்துகிற ஒரு அதிகாரியாய், போலீஸ் அதிகாரியாய் இருந்தாலும் அவனுடைய வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறான்.
எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, வார்த்தையினாலே இந்த உலகம் எல்லாம் சுருஷிக்கப்பட்டது. இந்த உலகம் எல்லாம் சுருஷிக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையினாலே. 100 சொல்லுகிறார், ஒருவனை வா என்றால் அவன் வருகிறான். வா என்று சொல்லும்போது கொஞ்சம் வந்துட்டு போயா இல்லை, ஒரு கமாண்ட், ஒரு அதிகாரியை சொல்லும்போது, ஒரு ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு என்று சாலமோன் சொல்லுகிறார். வா என்று ஒரு அத்தாரிட்டியில், போ என்று ஒரு அத்தாரிட்டியில் நம்ம சொல்லும்போது அது நிறைவேறுகிறது. வாக்கு தத்தங்களை வல்லமையோடு பேசு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று ஒருவன் அதிகாரத்தோடு சொன்னால், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொன்னால், அவன் சொல்லுகிறபடியே ஆகும். பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. மனிதனுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், இயற்கையில் உள்ள மலையின் மேல் உள்ள அதிகாரம், கடலை தள்ளுண்டு போ, ஒரு மரத்தின் மேல் அதிகாரம். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் நடப்படுவாயாக, அப்படியே ஆகும். ஏண்டா உங்கள் வார்த்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பூமியை ஆளும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அதற்காகவே உங்களுக்கு ஒரு சரீரத்தை தந்து, அந்த விதை தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே வைக்கிறீர்கள். வேத வசனத்தை உங்களுக்குள் வைக்கிறீர்கள். அதை நீங்கள் செயல்படுத்தும் போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் என்ன செய்கிறான், அவனுக்கு அதிகாரம் இல்லை. பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு விட்டபடியால் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து போடப்பட்டது. அவன் என்ன செய்கிறான், நம்முடைய சிந்தைகளிலே ஊடுருவி நம்ம நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்து, நெகட்டிவாக திங்க் பண்ண வைத்து, நெகட்டிவாக பேச வைத்து, தோல்வியான வார்த்தைகளை நமக்குள்ளே மைண்டில் ஊடுருவி, இப்படி பேசு அப்படி பேசு என்ற உணர்வுகளை தருகிறான். நம்மை அறியாமல் நாம் அதை பேசி விடுகிறோம். ஐயோ என் குடும்பம் நடுத்தருவில் நிற்குமோ, ஐயோ என் மகன் தற்கொலை செய்து கொள்வானோ, ஐயோ அடுத்த மாதத்துக்கு நான் என்ன செய்வேன், அவன் சில எண்ணங்களை போடுகிறான். நீ செய்தெல்லாம் உருப்படாது அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறான். சிலர் வாய் தவறி பேசிடுவாங்க, பிரதர் நான் எதை எடுத்தாலும் நஷ்டம் கஷ்டம். அதை சொல்ல வைக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல, தோல்வியான எண்ணங்களை பேச வைக்கிறது சாத்தான். அவனுக்கு சரீரம் கிடையாது, அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அவன் தந்திரமாய் உங்களுக்கு ஆளுகை அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை அறிந்து, உங்களுடைய வாயினாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தோல்வியை உண்டு பண்ணும்படி சிந்தனைகளை அவன் கொண்டு வருகிறான். அந்த சிந்தைகளை நீங்கள் வார்த்தையினால் சொல்லும்போது, எப்படி நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கும், மரணத்தை உங்களுடைய நாவில வைக்கிறார், தோல்வியை உங்களுடைய நாவில வைக்கிறார், பிரச்சனை அதை பற்றியே சொல்லும்படி உங்களுடைய நாவில வைக்கிறார். அந்த நாவில நீங்கள் பேசும்போது, தோல்வியான வார்த்தைகளை பேசும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டி அவன் நெகட்டிவாக பயன்படுத்தும்படி உங்களுடைய நாவையே அவன் பயன்படுத்தி விடுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ எப்போது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், எப்போது ஜீவனை தெரிந்து கொள், எப்போதும் வல்லமையும் அதிகாரத்தையும் தெரிந்து கொள். நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன். ஆனால் இந்த திருடனாகிய பிசாசு, யோவான் 10:10 சொல்லுகிறார்,
திருடவன் சந்தோஷத்தை திருடுகிறான், உடைய பரிசுத்தத்தை திருட முயற்சிக்கிறான், உடைய ஜெப ஜீவியத்தை திருட முயற்சிக்கிறான். அவன் திருடவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வருவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் உங்களுடைய எண்ணத்தில் ஊடுருவாதபடி, உங்களுக்கு தேவன் உங்களுடைய நாவில வைத்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தாதபடி, அவனுடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் உங்களுடைய நாவில வாய்க்கக்கூடாது. எப்போதும் காலையில் எழும்புகிறீர்களா? எழுந்த உடனே சொல்லுங்க, நான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளை, என் ஆண்டவர் என்னை தனக்கென்று தெரிந்து கொண்டார், என்னுடைய பேர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், நான் சொல்லுகிறபடி ஆகும், கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை செயல்படுத்த பரிசுத்தாவியின் வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்படுகிறது, ஒரு நாளும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, ஒரு நாளும் வாத என் கூடாரத்தை அணுகாது, எத்தனை ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்கள் எனக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் நான் உலகத்தை அரசாளுகிற நாள், சகல வல்லமைகளும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது, கர்த்தர் எனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நாவினாலே வெற்றியை பேசுங்க, ஜெயத்தை பேசுங்க, வல்லமையை பேசுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் தோல்வியை பேசினார்கள், விலக்கப்பட்ட கனியை புசித்தார்கள், அவங்க ஆண்டவரை கண்டே பயந்து, அதிகாரம் கொடுத்தவரை கண்டே பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தோல்வி மனுக்குலத்துக்கு வந்தது. ஆனால் ஒரு அதிகாரத்தை எப்படி செயல்படுத்த வேணும், இயற்கையின் மேல் மனுஷனுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவது, இயற்கையின் மேல் செயல்படுத்துவது எப்படி என்று காண்பிப்பதற்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி ஆதாம் ஏவாளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தார், உங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு, அதை நீங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் வந்தார். அவர் தேவகுமாரன்தான், தேவனுக்கு சமமாய் இருப்பதை எல்லாம் பரலோகத்தில் ஒதுக்கி வைத்தார், அவருடைய மகிமையெல்லாம் அங்கே ஒதுக்கி வைத்தார். அவர் இந்த பூமியில் மனுஷகுமாரனாக இறங்கி வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிறத காமிப்பதற்காக, இயற்கையின் மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காகத்தான் மனுஷகுமாரனாக அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? கிறிஸ்மஸ் காலங்களில் பலரும் பல ரகசியங்களை சொல்லுவார்கள், இழந்து போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார், பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு இறங்கி வந்தார், பூமியின் மேல் அக்கினி அபிஷேகத்தை போட இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், சாபத்தை முறிக்க பல காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் முக்கியமான ஒரு காரணம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் எப்படி மனிதன் செயல்படுத்தணும், எப்படி அவன் ஆளுகை உள்ளவனாய் இருக்கணும், அதை காண்பிக்கத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு படகிலே பயணம் பண்ணினார். மார்க்கு 4 அதிகாரத்தை பார்க்கும்போது கடல் கொந்தளித்தது. கலிலே அக்கடல் ஏறக்குறைய 13 மைல் நீளமானது. பயங்கர புயல் திடீரென்று வந்துவிட்டது. படகு அமிழத்தக்கதாக வந்துவிட்டது. இயேசுவை எழுப்பினார்கள். இந்த சீஷர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல், தங்கள் கொடுத்த அதிகாரம் என்னவென்று புரியாமல் இயேசுவை எழுப்பினார். இயேசு எழுந்த அற்ப விசுவாசிகளை, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் அதிகாரத்தை செலுத்தவில்லை, எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு. ரெண்டே வார்த்தை அந்த அதிகாரமுள்ள வார்த்தையினால 13 மைல் நீளம், 9 மைல் அகலமுள்ள
அந்த பெரிய கலிலேயா கடல் உள்ள அத்தனை நூற்றுக்கணக்கான அலைகள் கப்சிப்பென்று அமர்ந்து அதிகாரமுள்ள வார்த்தை. இயற்கையின் மேல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிகாரம் உண்டு. ஆகவே சீஷர்கள் பார்த்தார்கள், இவர் யாரோ கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளையிடுகிறார், இவருடைய வார்த்தையின்படி அதை கேட்கிறதே. சிலர் சொல்லுகிறார்கள், மனுஷருக்கு விதமான அதிகாரம் கொடுத்த பிதாவாகிய தேவனை சோத்தரித்தார்களா. இயற்கையின் மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம். யோசுவா ஒரு யுத்த களத்தில் நிற்கிறார், முன்பின் அறியாத ஒரு இடம், மற்ற ராஜாக்கள் யுத்தம் செய்கிறார்கள், சூரியன் அஸ்தமிக்க போகிறது, சூரியன் அஸ்தமித்து விட்டால் இருள் சூழ்ந்து விட்டால் எங்கே எந்த இடம் இருக்கிறது, எங்கே போக முடியும், எங்கே சத்துருக்கள் துரத்துனா அவங்க எங்கே போவாங்க. இயற்கையின் மேல் அதிகாரத்தை எடுத்தார். ஆகவேதான் யோசுவா 10:12 சூரியன் மேல் அவர் அதிகாரத்தை எடுத்தாராம். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுளோன் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்படியே நின்று ஒரு பகல் முழுவதும் நின்று இயற்கையின் மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை என் கையின் கிரியைகளை குறித்து நீங்கள் எனக்கு கட்டளை கொடுங்கள். ஏசாயாவில் அந்த வசனம் வருகிறது, என் கையின் கிரியைகளை குறித்து, அந்த இயற்கையை குறித்து, என் கையின் கிரியாகிய சூரியனை குறித்து, வான மண்டலங்களை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்கள். சில வேளைகளில் பெரிய 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 பெரியன்ப பெருவிழாக்குள்ளே பேசும்போது மழை தூர ஆரம்பிக்கும். திடீரென்று ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது, ஏ கருமேகங்களே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு துளி கூட கீழே விழக்கூடாது, அப்படியே மழை நின்று போகும். கர்த்தர் அந்த விசுவாசத்தை உருவாக்குகிறார். கர்த்தர் ஒரு அதிகாரத்தோடு கட்டளையிடும்படி உதவி செய்கிறார். சென்ட் லாரன்ஸ் என்ற ஒரு தேவ பக்தனை குறித்து சொல்லியிருக்கிறது. அவர் ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியில் நின்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். திடீரென்று பார்த்து அந்த மரம் பூரா நிறைய சிட்டுக்குருவி. சாயங்காலம் அடைகிற நேரம் வந்துட்டு மரமெல்லாம் குருவிகள், கீச் 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 என்று பயங்கர சத்தம். இவர் பிரசங்கிக்கணும், சுற்றி வர அவருடைய சீஷர்கள், அவருடைய விசுவாசிகள். ஆகவே இந்த குருவிகளை பார்த்து சொன்னார், குருவிகளே, உங்கள் மேல் என் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நான் பிரசங்கம் முடிக்கிற வரையிலும் ஒரு சத்தம் கேட்கக்கூடாது, கீச்சு மூச்செல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக இருங்க. எல்லாம் அமைதியாயிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு சிட்டுக்குருவிகள் கூட கீழ்ப்படியுமா? அதுபோல தான் சாது சுந்தர் சிங்கை பற்றி கேள்விப்படும் போது, காட்டுக்குள்ளே தனிமையாய் அவர் போய் ஜோமண்ண போவார். காட்டு புலிகள் வரும், சிங்கங்கள் வரும், தீமையான மிருகங்கள் வரும். ஆண்டவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார், ஆண்டவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார். அந்த சிங்கங்கள் எல்லாம் அப்படியே வந்து அவர் பக்கத்தில் படுத்துக்கொள்ளும், பிறகு அது பாட்டு கிளம்பி போய்விடும். ஒரு சிங்கமும் அவரை தாக்கினதில்லை, ஒரு புலியும் அவர் மேல் பாய்ந்ததில்லை, அவைகள் மேல் ஒரு அதிகாரம். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனை எதிர்த்து பாலசிங்கம் வந்தது. சில அதிகாரத்தாலே கட்டுப்படுத்த முடியும், சில அதிகாரத்தால் அதை வாயை கிழிக்க முடியும். சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழித்தார். ஆனால் அதே சிங்கங்கள் ஆயிரக்கணக்கில் சிங்க கெபியில் இருந்த போது
தானியல் உள்ளே போடப்பட்டார். சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு போனது. நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம், நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவளை கட்டி போட்டார். தூதர்கள் நம்முடைய பணிவிடை ஆவிகள். சிங்கக்கவியிலே போட முன்னால் தானியல் சொல்லியிருந்திருக்கக்கூடும், பணிவிடை ஆவிகளே, நிறைய சிங்கங்கள் இந்த கவியில் இருக்கிறது, பாவம் அவைகளை நான் கொல்ல விரும்பவில்லை, வாய்களை கட்டி போடும்படி கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படியே அந்த வாய்கள் கட்டப்பட்டு போனது. ஆண்டவர் மிருகங்கள் மேல் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் நீ விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இயேசுவின் நாமத்தில் அந்த சிங்கங்கள் வாயை திறக்காதபடி கட்டுகிற அதிகாரம் உண்டு. உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு விரோதமாய் சிங்கம் போல சீறி கொண்டு இருக்கலாம். தானியேல் சிங்க கவியில் நின்றது போல உங்களுடைய பகைக்கிறவருடைய மத்தியில், உங்களுக்கு சூனியம் செய்கிறவர்களுடைய மத்தியில் நீங்கள் நின்றாலும் அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவளை வாய்களை கட்டி போடுவார். உங்களுக்கு அதன் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஊர்லெல்லாம் சில வைத்தியர்கள் உண்டு. பாம்பு கடிக்கு பத்தியம், விஷக்கடியை முறிக்கிறது, பாம்புடைய வாயை கட்டுறது, இதெல்லாம் சித்து வேலைகள். இவைகளெல்லாம் பிசாசை வைத்து அவர்கள் ஒன்று ரெண்டு காரியங்களை செய்வார். அதை பார்க்கிலும் கோடி மடங்கு ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பத்தின் மேல் உனக்கு அதிகாரம் உண்டு. சர்ப்பமே நீ கிரியை செய்யக்கூடாது, அதனுடைய வாயை கட்ட முடியும். எனக்கு தெரிந்த குடும்பம் மலேசியாவில், சகோதர கார்த்திகேசு என்று நம்முடைய எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அந்த சகோதரி பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு போனார்கள், தாளிட்டார்கள். குளிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தால் திடீரென்று உள்ளே மறைந்திருந்த ஒரு கருநாகம் சீறி கொண்டு எழும்புகிறது. அவர்கள் அதை கவனிக்கவில்லை. அந்த தண்ணீர் போகிற அந்த சின்ன குழாய் வழியாய் அது உள்ளே வந்திருந்திருக்கிறது. சீறின உடனே இவர்கள் பயப்படவில்லை. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நினைவுக்கிறார். ஏ சர்ப்பமே வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக படுத்துக. அது கீழே படுத்து கொண்டது. இவர்கள் கதவை திறக்கணும், குளிக்கிறக்கா வந்திருந்தாங்க. திரும்பி கதவை திறக்கலான்னு திரும்பினா புஷ் என்றது. அவர்கள் சொன்னார்கள், அமைதியாக நான் வந்து கட்டை எடுத்து உன் மண்டையை அடிக்கிற வரையிலும் எழுந்திருக்கக்கூடாது, படு. அப்படியே படுத்து கிடந்தார். அவர் உள்ளே போய் ஒரு விறகு கட்டை எடுத்து உடைய தலையை அடிக்கிற வரையிலும் அது எழுந்திருக்கவில்லை. எப்படி நடந்தது? இயற்கையின் மேல் அதிகாரம், சர்ப்பங்கள் மேல் அதிகாரம். அந்த தேள்கள் எத்தனை பூராங் கடித்தாலும், தேள் கடித்தாலும், விஷத்தை முறிக்கிறதுக்கு வைத்தியன்ட்ட போக வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்க. சர்ப்பங்கள் மேல் சர்ப்பத்தை போல சீறி கொண்டு வருகிற சில ஆவிகள் உண்டு. சில மேலே பிசாசு பிடித்தா இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் வரும். ஒன்றை மறந்து போகாதிருங்கள், அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கின ஜெயம் கொண்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த ஆதி சேஷனாகிய பாம்பின் ஒருவேளை அஞ்சு தலையாக இருக்கலாம், அல்லது பத்து தலையாக இருக்கலாம், எல்லா தலையும் சிலுவையில் நசுக்கப்பட்டு விட்டது. தேவகுமார்னா இயேசு அதை நசுக்கி இருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இயற்கையின் மேல் அதிகாரம்,
மிருகங்கள் மேல் அதிகாரம், மேகங்கள் கர்மேகங்கள் மேல ஒரு அதிகாரம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? முதல் முறை 1 ராஜா 17 அதிகாரம் 1 வசனத்தில் கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று, என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த நாட்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இயற்கையின் மேல் அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தையின்படி அன்றி இந்த நாட்களில் மழையும் பெய்யும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்க நிற்கத்தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு வரும். அந்த எலியாவின் நாட்களிலே ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவர்கள் செழுமையோடு இருந்தால் கர்த்தரை தேட மாட்டார்கள். பஞ்சம் வந்தால்தான் ஜீவனுள்ள தேவனை தேடுவார்கள். ஆகவே ஆண்டவர் அந்த எலியாவுக்கு அந்த பக்தி வைராக்கியத்தை கொடுத்து மழை பெய்யாதபடி காட்டினாராம். 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. இதே காரியத்தை யாக்கோபு 5 அதிகாரம் 17 வசனம் சொல்லும்போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான், கருத்தாய் ஜபம் பண்ணினான். 3 வருடங்கள் 6 மாதம் மழை பெய்யல. பாகால் தீர்க்கதரிசி சவால் விட்டான். பாகால் தீர்க்கதரிசி சவால் விடும்போது கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் மழையை நிறுத்தினான், திரும்பவும் அந்த மழையை பெய்யும்படி செய்தான். அக்கினியை, அது ஒரு இயற்கை, வானத்திலிருந்து பாகால் தீர்க்கதரிசியில் முன்வைத்து அவன் சொன்னான், அக்கினியால் உத்தரவர் அழுகிற தேவனே தேவன். ஒரு சின்ன ஜபம் செய்தார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அப்பொழுதுதான் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். அக்னி இனி மேல ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எங்கே இருக்கிறது? ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றார். அக்னியின் மேல ஒரு அதிகாரம், அக்னியின் மேல ஒரு அதிகாரம். நீ அக்னியிலே நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த அதிகாரத்தை தான் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பயன்படுத்தினார். நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நின்று தைரியமாய் சொன்னார்கள், ராஜாவே நீ நிறுத்தின் அந்த பொச்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை, உம்முடைய சூளை 7 மடங்கு சூடானாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த அக்னியின் மேல் அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேபுகாத்நேச்சார் இயற்கையிலே கோபமுள்ள எரிச்சல் உள்ள ராஜா, ஜாதி ஜனங்களை சித்திரவதை பண்ணி அழிப்பதில் அவனுக்கு ஈடான ஒன்றுமில்லை. இராணுவத்தில் உள்ள பலசாலிகளை கொண்டு இந்த 3 வாலிபர்களை கட்டி அந்த அக்கினியிலே போட்டான். ஆனால் அந்த ராஜாவுக்கு தெரியவில்லை அக்கினியின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அக்கினி என்ன செய்தது? அவருடைய கட்டுகளை மட்டும் எரித்தது, அவருடைய வஸ்திரத்தை எரிக்கிறதற்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் செயல்படுத்தினார். வஸ்திரத்தை சேதப்படுத்தவில்லை, சரீரத்தை சேதப்படுத்தவில்லை. நம்முடைய தேசத்தில் எத்தனையோ இளம் பெண்களை நம்முடைய அறியாமை, மக்கள் அறியாமை நிமித்தம்
உடன்கட்ட ஏறுதல் பழக்கத்துக்குள்ளாக அக்கினியில் தள்ளினார்கள். அவர் பாவம், அவர்களுக்கு அந்த அதிகாரம் தெரியவில்லை, எரிந்து சாம்பலானார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த அக்கினி சுவாலையில் உலாவினார்கள். எப்படி அது? அதுதான் தேவன் கொடுத்த அதிகாரம். தேவன் கொடுத்த அதிகாரம். அதே காரியத்தை எபிரேயர் 11 எப்படி எப்படி விசுவாசத்தாலும் அதிகாரத்தாலும் செயல்படுத்தினார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். சாவுக்கேதமான ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. இந்த விசுவாசமும் அதிகாரமும் இயற்கையின் மேல் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள், எனக்கு கட்டளை இடுங்கள். சமீபத்தில் எலெக்ஷனில், போன எலெக்ஷனில் ஒரு வாக்காளர் இவ்விதமாய் அச்சடித்திருந்தார், உங்களுக்கு உழைத்திட எங்களுக்கு உத்தரவிடுங்கள். ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு, ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு, ஒரு மந்திரி போஸ்ட்டுக்கு அவர் என்ன எழுதுகிறார்கள்? உங்களுக்காக உழைத்திட எங்களுக்கு உத்தரவிடுங்கள். நம்முடைய ஆண்டவர் அவர்களை பார்க்கலும் பெரியவர், என் கைகளின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள், எனக்கு உத்தரவிடுங்கள். எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாததினாலே நீ பலவீனனாய், சோர்ந்து போனவனாய், அதைரியப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுக்க அதிகாரத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதிகாரங்களில் என் ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். தேவகுமாரனாய் இருந்து அவர் அதிகாரத்தை செயல்படுத்தவில்லை. நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் நமக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தினார். மீன்கள் மேல் அதிகாரம் இருந்தது. தூண்டியல் போடு, அந்த மீன் வாயில் வெள்ளிப்பணம் இருக்கும். மீன்கள் மேல் அதிகாரம். வலதுபுறமாய் உன் வலையை போடு, வலை கிழியத்தக்கதாக, உன்னுடைய படகு அமளமோ என்று எண்ணக்கூடிய அளவு மீன்களை நீ பிடிப்பாய். வலது பக்கத்தில் வலையை போடு, 153 பெரிய மீன்கள் வலையில் விழுவதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தது. காரணம் அதிகாரம், காரணம் அதிகாரம். கடலுள்ள மச்சங்கள் மேலும், ஆகாயத்து பறவைகள் மேலும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசி அந்த அதிகாரத்தை தெரிந்து கொள்ளணும், செயல்படுத்தணும். இந்த அதிகாரத்தை நமக்கு தந்தவருக்காக நாம் ஆண்டவரை சோத்தரிக்கப் போகிறோம். நம்மை ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக திறவுகோலை அதிகாரத்தை நமக்கு தந்தவரை, இந்த உலகத்தின் சார்ஜை நம்முடைய கையில் கொடுத்தவரை, இந்த உலகத்தை ஆளும்படி அனுக்கிரகம் பண்ணினவரை, சகல ஜீவ ஜந்துக்கள் மேல் அதிகாரம் கொடுத்தவரை நாம் துதிக்கப் போகிறோம், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தப் போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் முடிந்தது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வகுப்பிலே மரணத்தின் மேல் நமக்கு எப்படி அதிகாரம் உண்டு, வெளிப்படுத்தல் 22 மரணமாகி மரணத்தின் மேல், மரணத்துக்கு ஜனங்கள் மேல் அதிகாரம் இல்லை, எப்படி மரித்தோரை எழுப்புங்கள் என்று மத்தேயு 10:8 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரணத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை குறித்து நாம் வரப்போகிற வாரத்தில் விரிவாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரட்டும். பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரட்டும். ஓ, கர்த்தர் கொடுத்த ஆளுகை அதிகாரம் உங்கள் மேலே இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவனாய் மாற்றட்டும். அதிகாரம் ஆளுகை நீங்கள் செயல்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. அந்த ஆளுகை நீங்கள் செயல்படுத்தும்படி
இயேசுவின் அதிகாரமுள்ள நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தும்படி தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை செயல்படுத்தும்படி உங்களுடைய நாவிலே அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நாவிலே ஓ உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகாரத்தோடு பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் என்ன கொந்தளிப்பு இருந்தாலோ, உங்களுடைய குடும்பத்தில் என்ன புயல் வீசினாலோ அவை அடங்கியே தீர வேண்டும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு நாவையோ இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கடிந்து கட்டும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மந்திரவாதியும் அர்த்தமாக்கி நிர்மூலமாக்கும்படி ஓ அவனுக்குள்ளே கிரியை செய்கிற குட்டி சைத்தான்களுடைய ஆவியை விளக்கும்படி கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மந்திரவாதியை பார்க்கிலும், இந்த மந்திரவாதிகளோடு இருக்கிற குட்டி சைத்தான்களை பார்க்கிலும், உன்னோடு கூட உள்ளவர் ஜீவனுள்ள தேவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உள்ள நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எல்லா கட்டுகளும் எரிந்து சாம்பலாய் போகும். அது எந்த கட்டாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். உன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி கடலை பார்த்து சொல்லு, நீ இறையாதே, என் குடும்பத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவன் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி உண்மையில் இறங்கி வருகிறது. குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களையும் சுட்டரிக்கும்படி பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். எல்லா மந்திரத்தின் கட்டுகள் எரிந்து சாம்பல் ஆகட்டும். சிம்சோனை பலவித கட்டுகளினால் கட்டினார்கள். தேவ வல்லமை பலமாய் அமர்ந்த இறங்கிய போது அந்த கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலானது. எந்த மனிதன் உனக்கு விரோதமாய் எழும்புவான், எந்த மனிதன் உன்னுடைய ப்ரமோஷனை தடுத்து நிற்பான், எந்த மனிதன் உனக்கு விரோதமாய் சூனியம் செய்ய துணிவான், எல்லா மந்திரவாதிகள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அவனுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக, அவனுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. என்னாகுமாம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிது சொல்லுதல் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலேலூயா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது தேவ பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருவதாக. எந்தெந்த வீடுகளில் புயல் காற்று வீசுகிறதோ, கணவன் மனைவிக்கு இடையே ஐக்கியத்தை கெடுத்து கொண்டு எந்த புயல் காற்றை வீசுகிறதோ, எந்த கணவனோடு வாழ முடியாதபடி எந்தெந்த குடும்பங்களில் சாத்தானுடைய கிரிகள் இருக்கிறதோ, அத்தனை மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். கட்டுகள் தரிப்புண்டு போகும்படி ஜெபிக்கிறேன். பிரிவினை ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறேன். என் கைகளின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று நீ சொல்லவில்லையா? இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். புயல் காற்றுக்கு கட்டளையிடுகிறோம். கொந்தளிக்கிற அலைகளுக்கு கட்டளையிடுகிறோம். தேவ சமாதானம் குடும்பத்திலே உண்டாவதாக, தேவ சந்தோஷம் உண்டாவதாக. இழந்து போன பல வருஷங்களின் ஓ நன்மையை திரும்ப முடிய பிள்ளைகளுக்கு தருவீராக. பச்சை புழுவையும் வெட்டு கிளிகளையும் பயிரை நாசமாக்கின முசுக்கோட்டை பூச்சியும் பச்சை கிளிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆசீர்வாதத்தை தடுத்த எல்லா புழுக்களும் அழிக்கப்பட்டு போவதாக, எல்லா சத்துருடைய கிளிகளும் அழிக்கப்பட்டு போவதாக.
ஓ அந்த இழந்த விளைச்சலை மீண்டும் உனக்கு தருவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னீரே. ஆண்டவரே, வீணாய் போன வருஷங்களுக்கு தக்கதாக இனி ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களை தரும்படி ஜெபிக்கிறேன். இனி ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களை, வல்லமையுள்ள நாட்களை, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்களை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் கரங்கள் அமரட்டும். தம்முடைய பிள்ளைகளுடைய அதிகாரத்தை அறிந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும். நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே.